அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். மேஷ ராசியை பொறுத்தவரை உறவினர்களிடமிருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி சுமூகமான நிலை உருவாகும். புதிய வாகனங்களை வாங்குவது பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும். கல்வி பயிலும் மாணவர்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் உண்டாகும். விவாதங்களில் எண்ணிய வெற்றி கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்தவரை பிரச்சனைகள் குறையும். பரணி நட்சத்திரத்தை பொறுத்தவரை சிந்தனைகள் அதிகரிக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தை பொறுத்தவரை வாய்ப்புகள் அமையும். ரிஷபராசியை பொறுத்தவரை உத்தியோகஸ்தர்களுக்கு பணிச்சுமை குறையும். சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். நினைத்த காரியத்தை எண்ணியபடி செய்து முடிப்பீர்கள். சகோதரிகளின் உதவியும் ஒத்துழைப்பும் கிடைக்கும். மறைமுக எதிர்ப்புகளை வெற்றி கொள்வதற்கான சூழல் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் காவி நிறம். கிருத்திகை நட்சத்திரத்தை பொறுத்தவரை செயல் வேகம் அதிகரிக்கும். ரோகிணி நட்சத்திரத்தை பொறுத்தவரை எண்ணங்கள் ஈடேறும். மிருகசீரிடம் நட்சத்திரத்தை பொறுத்தவரை ஒத்துழைப்புகள் கிடைக்கும். மிதுன ராசியை பொறுத்தவரை குடும்பத்தில் உள்ளவர்களிடம் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் தோன்றும். கொடுக்கல் வாங்கலில் கவனத்துடன் இருக்கவும். உத்தியோகத்தில் உடன் பணிபுரிபவர்களை அனுசரித்து செல்லவும். ஆடை ஆபகரணங்கள் வாங்குவதில் ஆர்வம் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரத்தை பொறுத்தவரை பேச்சில் நிதானம் வேண்டும். திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்தவரை அனுசரித்து செல்லவும். புனர்பூசம் நட்சத்திரத்தை பொறுத்தவரை ஆர்வம் அதிகரிக்கும். கடகராசியை பொறுத்தவரை கூட்டாளிகளிடம் சற்று நிதானத்துடன் பழகவும். தொழில் சம்பந்தமான புதிய முயற்சிகளில் சற்று சிந்தித்து செயல்படவும். சந்திராஷ்டம தினம் என்பதால் புதிய பொருட்களை வாங்கும் போது கவனம் தேவை. வெளியூர் பயணங்களின் போதும் தேவையான கோப்புகளை எடுத்துச் செல்லவும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு. புனர்பூசம் நட்சத்திரத்தை பொறுத்தவரை நிதானம் வேண்டும். பூசம் நட்சத்திரத்தை பொறுத்தவரை சிந்தித்து செயல்படவும். ஆயில்யம் நட்சத்திரத்தை பொறுத்தவரை உடமைகளில் கவனம் வேண்டும். சிம்ம ராசியை பொறுத்தவரை திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். உறவினர்களின் மூலம் சுப செய்திகள் கிடைக்கப்பெற்று மனமகிழ்ச்சி அடைவீர்கள். எதிர்பார்த்த பணவரவு திருப்திகரமாக இருக்கும். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பணியில் பொறுப்புகள் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மகம் நட்சத்திரத்தை பொறுத்தவரை திறமைகள் வெளிப்படும். பூரம் நட்சத்திரத்தை பொறுத்தவரை திருப்திகரமான நாள். உத்தரம் நட்சத்திரத்தை பொறுத்தவரை பொறுப்புகள் அதிகரிக்கும். கன்னி ராசியை பொறுத்தவரை குடும்பத்தில் மனமகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் நடைபெறும். மாணவர்களுக்கு ஆராய்ச்சி தொடர்பான எண்ணங்கள் மேலோங்கும். திருமண பேச்சுவார்த்தைகளில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். எதிர்பார்த்த கடனுதவிகள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட பாதிப்புகள் குறையும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். உத்தரம் நட்சத்திரத்தை பொறுத்தவரை சுபிட்சமான நாள். அஸ்தம் நட்சத்திரத்தை பொறுத்தவரை முயற்சிகள் கைகூடும். சித்திரை நட்சத்திரத்தை பொறுத்தவரை இன்னல்கள் குறையும். துலாம் ராசியை பொறுத்தவரை புதிய தொழில் சார்ந்த சிந்தனைகள் மேலோங்கும். ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். மனை மற்றும் வீடு வாங்குவது பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும். பெரியோர்களின் வழிகாட்டுதல் மற்றும் ஆலோசனைகள் மகிழ்ச்சியை அளிக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். சித்திரை நட்சத்திரத்தை பொறுத்தவரை சிந்தனைகள் மேலோங்கும். சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்தவரை உதவிகள் கிடைக்கும். விசாக நட்சத்திரத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சியான. விருச்சிக ராசியை பொறுத்தவரை திட்டமிட்டு செயல்படுவதால் வியாபாரத்தில் போட்டிகள் குறையும். சொத்து தொடர்பான வழக்குகளில் சாதகமான சூழல் அமையும். நிலுவையில் இருந்த தனவரவுகள் கிடைக்கும். ஆன்மீகம் தொடர்பான பெரிய மனிதர்களின் ஆதரவு கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். விசாகம் நட்சத்திரத்தை பொறுத்தவரை போட்டிகள் குறையும். அனுஷம் நட்சத்திரத்தை பொறுத்தவரை வாய்ப்புகள் உண்டாகும். கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்தவரை ஆதரவுகள் கிடைக்கும். தனுசு ராசியை பொறுத்தவரை மனதில் உள்ள ஆசைகள் நிறைவேறும். உடல் ஆரோக்கியம் தொடர்பான காரியங்களில் கவனம் வேண்டும்.
பக்தியோகம் தொடர்பான பயணங்களில் அலைச்சல்களும் அனுகூலமும் உண்டாகும். வாகனங்களில் உள்ள பழுதுகளை சரி செய்வீர்கள். மனதிற்கு விருப்பமானவர்களிடம் விட்டு கொடுத்து செல்லவும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் காவி நிறம். மூலம் நட்சத்திரத்தை பொறுத்தவரை ஆசைகள் நிறைவேறும். பூரடம் நட்சத்திரத்தை பொறுத்தவரை கவனம் வேண்டும். உத்திராடம் நட்சத்திரத்தை பொறுத்தவரை அனுகூலமான நாள். மகர ராசியை பொறுத்தவரை நண்பர்களின் ஆலோசனைகளால் தொழிலில் மேன்மை உண்டாகும். வெளியூர் பயணங்களால் மாற்றமான சூழல் அமையும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். உயரதிகாரிகளின் மூலம் ஆதரவான சூழல் உண்டாகும். புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் 6 நிறம். உத்திராடம் நட்சத்திரத்தை பொறுத்தவரை ஆலோசனைகள் கிடைக்கும். திருவோணம் நட்சத்திரத்தை பொறுத்தவரை மாற்றமான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தை பொறுத்தவரை புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். கும்பராசியை பொறுத்தவரை குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். பணியில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும். பொருளாதாரம் சிக்கல்கள் குறைந்து மேன்மை உண்டாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரத்தை பொறுத்தவரை ஒற்றுமை அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரத்தை பொறுத்தவரை இடமாற்றம் கிடைக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்தவரை மேன்மை உண்டாகும். மீன ராசியை பொறுத்தவரை உத்தியோகஸ்தர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். வேலை தேடுபவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். எதிர்பார்த்த உதவிகள் சாதகமாக அமையும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். பூரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்தவரை பொறுப்புகள் அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்தவரை ஆர்வம் அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்தவரை புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். மேலும் இது போன்ற தினசரி ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். அருகில் இருக்கக்கூடிய பெல் ஐகான் சிம்பிள் கிளிக் செய்து மறக்காமல் நோட்டிபிகேஷன் எனேபிள் செய்யவும். நன்றி, வணக்கம்.